எனக்கு ஒருத்தரை பற்றி நிறையா பகிர்றார். நிறையா பகிரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் அவரை எப்போ சந்திக்க முடியுமானா, நிச்சயமாக அடுத்த முறை சந்திக்கலாம்னு 93 ஆரம்பித்து நான் இன்றைக்கி தான் சந்திக்கிறேன். மரியாதை கூட எழுச்சி தமிழர் திருமாவளவர்களே, மிகப்பெரிய கட்சிகளின் கூட்டணிகளோடு சேரும் பொழுது கூட தனக்கென்று இருக்கின்ற ஒரு தனித்துவத்தை தீர்க்கமாக அணுகின்ற உங்களுடைய நெஞ்சுறுதியை அவசியமாக இந்த தமிழ்நாட்டிலே உயிரோடு இருக்கிற எல்லோரும் அதை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், உணர்ந்துதான் ஆக வேண்டும். தம்பி பழனியப்பன் நடத்துகின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு 30 பேசியிருக்கார். தயவு செஞ்சு நான் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு சேல்ஸாக பேசுகிறேன், சேல்ஸ் ரெட்டில் நான் இந்த 30 ஒரே ஒன்று இருக்குது, அது போதும். நீங்கள் பல புத்தகங்களை படித்தது மாதிரி இருக்கு. ஒரு தங்கு தடை இல்லை. இங்கிலாந்தில் மகாராஜா, அவர் முத முதலாக 10 கழிச்சு 72 ஒரு மகாராஜா ஆகிறார். கையெழுத்து பொருள் கொடுக்குறாங்க, பேனா ஒழுகுது. அங்கேயும் மங்குன்னு இருக்கிறான், அப்படி தான் முடிஞ்சு போச்சு. எதுக்குன்னா உயரம் என்பது ஒரு மாயை. சரி, அந்த அம்மாவை கொண்டே அடக்கம் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கு அப்புறம் சிஸ்டர் எலிசபெத்துட்டான், முடிஞ்சு போச்சா சொல்லி. இப்போ நான் வெற்றிமாறனை வந்து அவர் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு வாங்குறதுக்காக அவரை நான் முன்னுதாரணப்படுத்தலை. செய்கிறதை ஏன் தெரிந்து செய்யணும்னு நினைக்கிறேன்னா, முதல்ல எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீங்கள் தீர்க்கமாக உங்களுக்குள்ள ஒரு சுய சிந்தனையில் குழப்பம் இல்லாமல் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இன்றைக்கி வந்து 38 படங்கள் வந்து இங்கே தேர்வு செஞ்சுருக்காங்க. நான் வந்து ஒரு 35 சினிமாவுக்குள்ளே இருக்கேங்கிற ஒரு கலைஞனுங்கிற முறையில் இந்த குறும்பட போட்டியில் இங்கே பங்கு பெற்ற, பரிசு பலிக்கிறது அப்புறம் பங்கு பெற்ற அனைத்து இளம் இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், நடிகர்கள் அனைவரையும் வெற்றிமாறனைப் போல செய்வதை திறம்பட செய்யுங்கள் என்று உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமை என்று கருதுகிறேன். நிகழ்ச்சியில் நன்றி உரையாற்ற அதிகமாக எனக்கு சுவரொட்டி விளம்பரமாக அறிமுகமான இதுவரை சந்தித்ததில்லை அன்புக்குரிய ஆதவன் அவர்களே, நிறையா அவங்கள பார்த்துருக்கேன். 1993 மதுரையில் வந்து நான் வந்து ஒளிப்பதிவாளர் பாரதிராஜ் அவருடைய கேமராமேன் கண்ணன் சார்ட்ட ஒளிப்பதிவாளர் இருக்கும்போது, பாலகிருஷ்ணன் சொல்லி தமிழ்லேயே முதல் முறையாக தமிழிலே ஐஏஎஸ்ஐயில் தேர்வு எழுதி ஒடிசா மாநிலத்திலே இப்பொழுது ஓய்வு பெற்று விட்டார். அவரிடத்தில் ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுக்க வேண்டும், அதற்கு ஒரு கேமராமேன் வேண்டும் என்று பாரதிராஜ் அவர்கிட்ட கேட்ட பொழுது, பாரதிராஜ் சார் என்னை வந்து ஒரு பாலகிருஷ்ணனை போய் பாரு, ஒரு ஆவணப்படம் எடுக்கணும்னு அனுப்பிச்சி வச்சார். அப்போ தான் வந்து வீடியோ ஃபார்மேட் வந்த புதுசு. அவர் என்னுடைய ஊர் பக்கத்தில், நான் ஆரம்ப பள்ளி படித்த நத்தம் என்ற ஊர்க்காரர் என்பது அது முறையில் தெரியாது. நாங்கள் போய் சென்ற பிறகு இந்த மாதிரி நான் ஒரு ஜல்லிக்கட்டை பெற்று ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுக்க வேண்டும், அதற்கு நீங்கள் ஒளிப்பதிவு செய்ய முடியுமா என கேட்டபொழுது, ஆவணப்படம் ஏன் ஜல்லிக்கட்டு, ஏன்னா ஜல்லிக்கட்டு என்பது ஊரில் நான் வேடிக்கை பார்த்துருக்கேன், இதுவரை மாடு பிடிக்க போனதில்லை இருக்கும். அது காரணம் கேட்டபொழுது, இது எந்த சூழ்நிலையில், இது ஜாதி ஆதிக்கமாக, தமிழ் பண்பாடாக, எங்கு தொடங்கியது, எந்த நூற்றாண்டில் வடங்கியது என்பது பெற்று ஒரு ஆவணம் பண்ண வேண்டும், அதற்காக நான் இதை படமாக்க வேண்டும் என்று என்னை ஒளிப்பதிவாளர் பொறுப்புக்காக 93 பாலமேடு, அலங்காநல்லூர், மதுரையில் இருக்கின்ற சின்ன சின்ன ஊர்களில் சென்று ஒளிப்பதிவு செய்து, அப்பொழுது அந்த ஒளிப்பதிவு செய்யும் பொழுது மதுரையில் நடக்கின்ற நிகழ்ச்சிக்காக அங்கே சவுந்தரபாண்டியன் என்று நண்பர் இருப்பார், அவர் உங்களை பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அனுப்பார். அப்பொழுது எனக்கு அறிமுகமானவர் தான் மறைந்து போன என்னுடைய அருமை நண்பன் சவுந்தரபாண்டியன் என்ற சௌவா. அவர் எழுத்தாளர், சீவலப்பேரண்டிப்பாடு, ஜூனியர் உடனுடைய மாணவர் பத்திரிகை நிறுவனம் இருந்தவர், அவர் இறந்துட்டார். அவர் நானும் அந்த படப்பிடிப்பெல்லாம் முடிச்சுட்டு இரவு உட்காந்து பேசும்போது எனக்கு ஒருத்தரை பற்றி நிறையா பகிர்றார். நிறையா பகிரும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் அவரை எப்போ சந்திக்க முடியுமானா, நிச்சயமாக அடுத்த முறை சந்திக்கலாம்னு 93 ஆரம்பித்து நான் இன்றைக்கி தான் சந்திக்கிறேன். மரியாதை கூட எழுச்சி தமிழர் திருமாவளவர்களே, அநேகமாக நான் அவங்களை சந்தித்ததே இல்லை தவிர, 93 பலமுறை சவுந்தரபாண்டியன் அவர்களை சந்திப்பதே அரிதாகிவிட்ட காலத்திலும் கூட, அதன் பிறகு செய்திகள் அல்லது நேர்காணல் மூலமாக உங்களை பற்றி தொடர்ச்சியாக உங்களுடைய அறிவுசார் கருத்துக்களை, தரக்கு விவாதங்களை, மனித நாகத்திற்கு எதிராக, மனித முரண்பாடுகளுக்கு எதிராக, தனி மனித பண்பாடுகளுக்கு எதிராக நீங்கள் கொடுக்கின்ற எதிர்வினைகள் ஆற்றுகின்ற நன்மைகளை, ஒரு பெருங்கூட்டம் தன்னை நம்பியிருக்கின்ற, ஒரு பெரும் உணர்வு பூர்வமாக தன்னை நம்பியிருக்கின்ற கூட்டத்திற்கு எந்த வகையிலும் தவறளித்து விடாமல், மிகப்பெரிய கட்சிகளின் கூட்டணிகளோடு சேரும் பொழுது கூட தனக்கென்று இருக்கின்ற ஒரு தனித்துவத்தை தீர்க்கமாக அணுகின்ற உங்களுடைய நெஞ்சுறுதியை அவசியமாக இந்த தமிழ்நாட்டிலே உயிரோடு இருக்கிற எல்லோரும் அதை கற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், உணர்ந்துதான் ஆக வேண்டும். இன்னை நான் உங்களை பாராட்டுவது வாழ்த்துவது ஒன்றும் அவசியமில்லை. காரணம், உங்களுடைய நடவடிக்கைகளை மக்கள் அறிவார்கள். இங்கு மாறிங்க, இங்கே இந்த மன்றத்தில் இருக்கின்ற பல பேருக்கு புரியும். இங்கே இருக்கின்ற இப்போ கலைஞராக வருகின்றவர்களுக்கு எதிர்கால தலைமுறையை, இந்த சினிமா தான் உங்கள் எதிர்காலம்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, உங்களுக்கு அவரை பற்றி அறிமுகப்படுத்துறதுக்கு எனக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அவசியமாக சொல்லணும்,
ஒரு சாதாரணமான மனிதனை சக மனிதனை மதிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய போராட்டம்னா, இப்போ இவர் இருந்து துணைக்கு இருந்து ஒரு முன்னிலை நினைக்கும் போது எப்படின்னா, இவர் வளர்ந்த காலத்தில் பிறந்த காலத்தில் எவ்வளோ கொடூரமாக இருந்திருக்குன்றதை நீங்கள் யோசிக்கணும். ஒன்று, ஒரு விஷயத்தை இப்போ நான் வெற்றிமாறனை வந்து அவர் படத்தில் நடிக்கிற வாய்ப்பு வாங்குறதுக்காக அவரை நான் முன்னுதாரணப்படுத்தலை. செய்கிறத ஏன் திறந்த செய்யணும்னு நினைக்கிறேன்னா, முதல்ல எந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அந்த துறையில் நீங்கள் தீர்க்கமாக உங்களுக்குள்ள ஒரு சுய சிந்தனையில் குழப்பம் இல்லாமல் இருந்தால் தான் அதை செய்ய முடியும். அதுக்கு சினிமாவில் வெற்றிமாறன்னா அரசியலில் ஒரே ஆள், ஒரே ஆள் தனக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டத்தை நம்பிக்கை ஏற்படுகிற காரணம் என்னென்னா, அவருக்கு அவரை பற்றி தெளிவான ஒரு பார்வை இருக்கிறனால தான் இது நடக்குது. எவ்வளோ பெரிய இக்கட்டுகள்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு அரசியல் கட்சி நடத்துறது, எதிர்வினையெல்லாம் விட்டுருங்க, ஒரு அரசியல் கட்சி நடத்துறது மிகப்பெரிய உளவியல். அது மிகப்பெரிய உளவியல், ஒரு அரசியல் கட்சியை கட்டுமானம் பண்ணுறது. மாவட்ட அமைப்புகள், ஒன்றிய அமைப்புகள், கிளை எத்தனை இருக்குது, எத்தனை பேர்த்தெல்லாம் சரி பண்ணிட முடியும், என்ன நோக்கத்தில் நம்மகிட்ட வருவாங்க, அத்தனை நோக்கத்தையும் ஒரு தனி மனிதன்கிட்ட மொத்தமாக தலைவர் பார்த்துப்பார், தலைவர் பார்த்துமா, தலைவர் எதையெல்லாம் பார்த்துக்க முடியும், அது எவ்வளோ பெரிய உளவியல். அது தேர்தல் காலத்தில் கூட்டணி வைக்கிறது, அது தனி உளவியல். ஒத்துப்போகிற கொள்கையோடு ஒத்துப்போகிற கட்சிகளோடைய கூட்டணி வரும்போது மிகப்பெரிய முரண்பாடு வரும். நம்ம அவர் பார்த்துருக்காரு, அப்போ அவர் எப்படி வெடித்தார் நம்ம பார்த்துருக்குறோம். அங்கேயும் தன்னை விட்டு கொடுக்க முடியாது. ஆனால் கட்சி கட்டமைப்பு கட்ட முடியாது. சில கட்சிகள் கட்சிக்காரர்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கும், அவர்களுக்கு கட்சி பயன்படாது. இனிமேல் அப்படியும் அரசியல் செய்ய முடியாது, காலம் மாறுகிறது. அப்போ ஒரு கட்சியை கட்டமைக்கிறதுக்கு ஒரு மனிதனுக்கு எவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் இருந்தால் அந்த கட்சியை கட்டமைக்க முடியும்? சரி, எங்கெங்கே எதை இதெல்லாம் பேச முடியும்? தேர்தலே வேண்டாம், கூட்டணியே வேண்டாம் என்று ஒரு காலத்தில் நிலைப்பாடு எடுக்கிறார், திரும்பி வேணான்னு வர்றாரு. ஏன் பேச வேண்டிய இடத்துல பேசணும், ரெப்ரசன்டேஷன் வேணும், சட்டசபையோ பாராளுமன்றமோ எங்கேயோ போகும்போது ஒழிக்கணுமே. இல்லைன்னா வெறும் செய்தி ஊடகங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது மாதிரியே போயிடாது, அவங்களுடைய சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆகிடும். செய்தி ஊடகங்களை பொறுத்த மட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் செய்தி, அவ்வளோதான். ஆனால் கொள்கைவாதி அப்படி இல்லையே, அந்த கொள்கை போய் ரீச் ஆகணுமே. அப்போ அங்கே என்ன கற்றுக்கிறணும் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியில் தம்பி பழனியப்பன் நடத்துகின்ற ஒரு தனியார் தொலைக்காட்சியில் ஒரு 30 நிமிடம் பேசியிருக்கார். தயவு செஞ்சு நான் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு சேல்ஸாக பேசுகிறேன், சேல்ஸ் ரெட்டு இல்லை நான், அதில் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் வந்திருக்கிற எல்லாரும் அவசியமாக பாருங்கள், இந்த 30 நிமிஷம் ஒரே ஒன்று இருக்குது, அது போதும். நீங்கள் பல புத்தகங்களை படித்தது மாதிரி இருக்கு, ஒரு தங்குதடை இல்லை. நான் பல முறை பார்த்தேன், அதனால் வந்து அதை மதனசில் பதிவு ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன், அம்பட்டு மண்டையில் ஏறிச்சு. இப்போ அதை பூரா திருப்பி சொல்லி எனக்கு ஞாபக சக்தியை பெருமைப்படுத்த விரும்பல. அத்தனை கண்டென்ட் அட்டவணைப்படுத்துதலை மனுஷன் எப்படா மாற்றிருக்கான், ஷெட்யூல்டு அட்டவணைப்படுத்துது என்னப்பா அது, என்ன இது, எப்படி தான் நடந்திருக்கும், எங்கே நடந்திருக்கும், எப்படி நடந்திருக்கும், மூலம் என்ன, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொன்றையும் நம்ம குறை சொல்லிட்டு இருக்கானா, இது அடிப்படை பிழை. சாதாரணமான ஒரு விஷயத்தை இவ்வளோ பெருசாக ஆக்கணும்னா, அப்போ அதுக்கு அது வந்து சாதாரணமாக ஆக்கப்பட்டது இவர்களை போன்ற போராளிகள் வந்த பிறகு. அதை நீங்கள் அவசியமாக பாருங்கள், அதில் அது தெரிஞ்சாலே போதும். நீங்கள் அரசியல் உங்களுக்கு உங்கள் சமூக பொறுப்பு வரும், சக மனிதனை மதிக்கணும்னு சொல்லியும், இது ஒரு ஹம்பக்கடா, உயரம் 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 ரொம்ப உயரம்ன்றாங்க. அந்த உயரத்துக்கு சமீப உதாரணம் என்ன, இங்கிலாந்தில் மகாராஜா, இங்கிலாந்து மகாராஜா தான் அவர் வந்து உலகத்தில் அவருக்கு அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதி இருட்டே கிடையாது, எப்பவுமே விடிஞ்சிக்கிட்டே இருக்கின்றார். சரி, அவர் முத முதலாக 10 வருஷம் கழிச்சு 72 வயசில் ஒரு மகாராஜா ஆகிறார், கையெழுத்து பொருள் கொடுக்குறாங்க, பேனா ஒழுகுது, அங்கேயும் மங்குன்னு இருக்கிறான், அப்படி தான் முடிஞ்சு போச்சு. எதுக்குன்னா உயரம் என்பது ஒரு மாயை. உயரம் உயரம்னா பில்டப், நாங்கள் சினிமாவில் ஹீரோவுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற ஷார்ட் எடுக்கிற மாதிரி, அவர் அவ்வளோ பெரிய ஆள், கடைசியில் மைய திருகின கையில் உழுது பழைய துணி தேடிட்டு இருக்கிறார் ராஜா, அப்படித்தான் மகாராஜா, முடிஞ்சு போச்சு. சரி, அந்த அம்மாவை கொண்டே அடக்கம் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் எடுத்துக்க அப்புறம் சிஸ்டர் எலிசபெத்துன்ட்டான், முடிஞ்சு போச்சா சோழி, சிஸ்டர் எலிசபெத் எத்தனை வருஷமா பட்டத்திராணி பட்டத்திராணி, கடைசியில் அவ்வளவுதான் அந்த உயரம். அதுக்கு அது ஒரு மனநோய் மாதிரி பிறப்பி அது ஒரு பில்டப் கொடுத்து போய், முதல்ல வந்து அந்த மாதிரி விஷயங்களை சட்டை பண்ணக்கூடாது. அப்படி சட்டை பண்ணிய சூழ்நிலை வந்தால் இங்கே இருக்கார் ஒருத்தர் வழிகாட்டி, நம்புற வழிகாட்டி, அவரை பின்பற்றுங்கள், உங்க எல்லாமே புரியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.